200 கோடி ரூபாய் பணமோசடி வழக்கில் பிரபல பாலிவுட் நடிகை ஜாக்லின் பெர்னாண்டஸ் வரும் 26ஆம் தேதி நேரில் ஆஜராக டெல்லி பாட்டியாலா நீதிமன்றம் சம்மன் அனுப்பியுள்ளது. சிறையில் இருந்தபடியே 200 கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கில் இடைத்தரகர் சுகேஷ் சந்திரசேகர் கைதான நிலையில் அவரிடமிருந்து விலை உயர்ந்த பரிசுப் பொருட்கள் பெற்றதால் ஹிந்தி நடிகை ஜாக்லின் பெர்னாண்டஸும் வழக்கில் சேர்க்கப்பட்டுள்ளார். இந்த வழக்கில் மோசடிக்கு துணை போனதாக நடிகை ஜாக்லின் மீதும் அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ததோடு ஜாக்லின் வங்கி பணம் 7 கோடியே 12 லட்சம் ரூபாயை முடக்கியது. இந்த பணத்தை விடுவிக்க கோரி நடிகை ஜாக்லின் டெல்லியில் மேல்முறையீடு செய்துள்ளார். இந்த நிலையில் மோசடி வழக்கில் வரும் 26ஆம் தேதி நேரில் ஆஜராக நடிகை ஜாக்லினுக்கு டெல்லி பாட்டியாலா நீதிமன்றம் சம்மன் அனுப்பியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.